அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்திரி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களை பற்றியான ஜாதகத்தில் என்ன இருக்குது, அவருடைய ஜாதகம் ஏன் இப்போ எடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அரசியல் சூழ்நிலைகள் எப்படி நடக்குது, அரசியல் சூழ்நிலைக்கு எந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்குது, எந்த கிரகங்கள் அவயோகத்தை கொடுக்கிறது, எந்த கிரகத்தில் அவர் சீயமானார். இப்போ நம்ம ஒரு முறையில் எடுத்தோம் அப்படின்னா, ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போகும், மற்ற விஷயங்கள் ஒத்துப்போகாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் காரண காரியங்களோடு கிரகங்களோட தன்மைகளுக்கு ஏற்ப தான் நல்லது கெட்டது இங்கே நடக்குது. இது புரிஞ்சாலும் சரி, புரியலைனாலும் சரி, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே இங்கே கிரகங்களோட தன்மைகளை ஒட்டி தான் நம்ம வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு தெரியலை, நமக்கு அது புரியலை, நம்மளால் பார்க்க முடியலை. இது இந்த ஜாதகத்தில் என்ன அமைப்பில் எவ்வளோ நாள் இந்த வாழ்க்கையில் வந்து அவங்க எப்படி வந்து காலப்போக்கில் அவருடைய சூழ்நிலை அமைஞ்சி கிரகங்களை நான் சொல்லிடுறேன், அதோடய தன்மைகளை சொல்லிடுறேன். அவங்களோட இதே மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை ஏஎல்பியில் ஒவ்வொரு வயதுக்கும் லக்கணத்தை நம்ம நகர்த்தி போடும்போது அந்த நகர்த்தி போடக்கூடிய கால அளவுகள், நகர்த்தி போடக்கூடிய தூர அளவுகளில் இருக்கக்கூடிய காரகத்தன்மைகள் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையிலே ஒரு சக ஜோதிடராக இருந்தாங்கன்னா இந்த ஜாதகம் அவர்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களும் அதோடய தன்மைகள் எப்படி பார்க்குது. உதாரணமாக நம்ம மிதுன லக்கணம், மிதுன லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மற்ற லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பாக ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, லக்கணத்துக்குடையவன் புதன். புதன் வந்து எப்பயுமே வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அதோட சார்பு நிலையை ஒட்டி வாழக்கூடிய தன்மை. எப்போ அப்படின்னா, நல்ல இடத்துல தான் நல்லவனங்களாக மாறுவாங்க, கெட்ட இடத்துல தான் கெட்டவங்களாக மாறுவாங்க. இடத்துக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு அவருடைய அறிவும் புத்திசாலித்தனமும் ஜெயிக்க வைக்கும். அதேமாரி இரண்டாம் வீட்டு அதிபதி யாராக வருவாங்கன்னா சந்திரன். சந்திரன் வந்து எப்பயுமே அவங்களோட குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், ஏன்னா சந்திரன் வந்து நிலை மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறினா கூட அவன் வாழ்க்கையில் வந்து யார் மூலமாவது அந்த குடும்பத்தின் நிலையை வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதேமாதிரி மூணு குடையவன் சூரியன் ஆகிறாரு. ஒரு அரசியல் வெற்றி பெறணும்னா 3, 6, 11 மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும். இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா, மிதுன லக்னத்துக்கு 3 குடையவன் யார் அப்படின்னா சூரியன், 6 குடையவன் யார் செவ்வாய், 11 குடையவன் வந்து செவ்வாயாக வருவாங்க. அப்போ 3 கிரகங்களும் பலமாக இருக்கிறதோட்டு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா, 4ஆம் வீடு தாயாரோட வீடு பலமாக புதன் சம்மந்தப்படுவாங்க, குழந்தைகளோட வீடு சுக்கரன் சம்மந்தப்படுவாங்க, எதிரி கடன் 9 வழக்கு செவ்வாய் பலமாக போராடக்கூடியது, குரு போன்ற தன்மைக்குடைய மனைவி, மக்கள், குழந்தை, குட்டிகள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 8 ஆயுள்காரனே ஆயுளுக்கு அதிபதியாக வருவாங்க, பாக்கியத்துக்கு அதிபதி 9ஆம் அதிபதி சனி உழைப்பாளியாக வருவாங்க, 10ஆம் அதிபதி குரு பலமான எண்ணங்களோடு என்னுடைய படித்த படிப்புக்கு வேலை இல்லாத ஒரு, அதாவது பட்டறிவு இல்லாத அனுபவ அறிவு இந்த மிதுன லக்னத்திற்கு யோகத்தை கொடுக்கும். லாபத்திற்கு அதிபதி செவ்வாய் பலமாக யோகத்தை கொடுக்கும். ஏன்னா காலபுருஷத்து முதல் ராசி, பேர்புகழை கொடுக்கும். அடுத்து 12 தூக்கம் சுகம், அதுக்கு வந்து சுக்கரனே அதிபதியாக வருவாங்க. இப்படி 12 பாவங்களுக்கும் மிக யோகமாக அமையக்கூடிய லக்கணம் என்னென்னா மிதுன லக்கணம். அதே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, சிம்ம ராசியை பற்றி கேட்க வேண்டியில்லை. என்ன மக நட்சத்திரமா சிம்ம ராசியா, அப்பா உன்னைகிட்ட நான் போட்டி போட முடியாது. அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரம் கேதுவோட ஆதிக்கும். மற்ற கிரகங்களை பொறுத்தளவுக்கு சனியோ குருவோ ராகுவோ மற்ற எல்லா கிரகங்களும் அவர் அவருடைய வேலையை மட்டும் செய்வாங்க. இந்த கேது மட்டும் என்ன அப்படின்னா, அளப்பறியாத சந்தோஷத்தையும் அளப்பறியாத கெடுதல்களையும், அதாவது நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அந்த கேது பகவான் மிகப்பெரிய அளவில் கொடுக்கும். அதாவது கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா யோகமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது இந்த கேது பகவான். அதோட தான் அந்த மக நட்சத்திரம் மிகப்பெரிய யோகம். சிம்ம ராசினாலே ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆளுமை, 10 பேருக்கு உடைத்த ஒரு பேச்சு திறமை, 10 பேர் கூடிய இடத்துல ஒரு நிர்வாக திறமை. ஏன்னா நிர்வாகமும் ஆளுமையும் ஒரு ஒருங்கே பெற்ற ஒரு, அதாவது ஆளுமைங்கிறது உட்காந்துட்டு கையை காமிக்கிறது, நிர்வாகங்கிறது நின்று போய் நின்று அந்த இடத்துல தலைமை பதவி வகிக்கிறது. இப்போ ஆளுமைங்கிறது ஒரு சிஎம் போஸ்ட் மாதிரி, ஆனால் அதே வந்து ஒரு தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய, காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய். அப்போ நிர்வாகங்கிறது செவ்வாய், ஆளுமைங்கிறது சூரியன். இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலமாக இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி மக நட்சத்திரம் மிகப்பெரிய அளவுள்ள யோகத்தை கொடுக்கும். அதேமாரி இந்த ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
இந்த ஜாதகத்தில் மிதன லக்கணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பிறப்பு லக்கணம் நீங்கள் எதை அடைய போகிறீங்க, ஜெய ஜெயலலிதாங்கிறவங்க என்ன அடைய போகிறாங்கிறத சொல்கிறது தான் மிதன லக்கணம். ஆனால் எப்படி அடைய போகிறாங்க, எப்படி அவங்களோட வாழ்க்கை இருக்குது, நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், மேலே இருக்கும் கீழே இருக்கும், இப்போ இந்த உதாரண ஜாதகம் இதை பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, அரசியல் எப்படி அடுத்த விஷயங்கள் 2020 2021 என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்மைகள் எப்படி இருக்க போகுது, ஏன் அப்படின்னா ஒரு கட்சி அதோடய பின்புலத்தை தாங்கி தான் அடுத்து வரப்போகுது. இந்த இதில் வந்து இந்த ஜெயலலிதாவோட ஜாதகம் வலிமையாக இருந்துச்சு, எப்படி இயங்குனுச்சு, அந்த இயக்கங்கள் எப்படி நடைபெற்றுச்சு, அதோடய தன்மைகள் 2021 அதோடய பிரதிபலிப்பு தாக்கம் இருக்குமா, அதோடய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜாதகர் இல்லை, ஜாதகர் இல்லைனாலும் அவருடைய ஜாதகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்குறோம். மிதுன லக்கணம், இந்த மிதுன லக்கணம் முன்னாடியே சொல்லிட்டேன், யோகமான லக்கணம் வந்து நம்பர் ஒன், அது லக்கணத்தில் 12 லக்கணத்திலே ஒரு முதன்மையான லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மிதுன லக்கணம் எடுத்துக்கலாம். அந்த மிதுன லக்கணத்தை பார்த்திங்க அப்படின்னா, ராசி சிம்மராசி, 4 வயது 1948 1952 வரைக்கும் 4 வயது வரைக்கும் என்ன லக்கணம் பேசியிருக்கு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கேது தசை. இந்த லக்கணத்துக்கு கேது தசைங்கிறது 1, 2, 3, 4, 5 கேது, 4 வயசு வரைக்கும் கேது தசை. கேது சஞ்சில கேது இருந்தால் எப்படி பெரியளவு போராட்டம் நடத்தும். அதேமாரி சந்திரன் எங்கே நிற்குது, மக நட்சத்திரத்தில் நிற்குது. அடுத்தது 4 வயசு முடிஞ்ச உடனே இந்த லக்கணம் முடிஞ்சிடுது. அடுத்தது 4 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும், இப்போ இந்த லக்கணம் வந்து 1951 1961 வரைக்கும் நடக்கக்கூடிய தசை வந்து சுக்கர தசை. இப்போ இந்த லக்கணம் வந்து இந்த 14 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் 1951 1962 வரைக்கும் இந்த 10 வருடங்கள் யார் இயக்க போகிறா, கடக லக்கணம் தான் இயங்கும். கடக லக்கணத்துக்கு இந்த ஜாதகர் என்னென்னா, இந்த 1951 1962 வரைக்கும் 1957 வந்திருக்காங்க அந்த ஒரு நாடகத்தில். அப்போ அவங்களுக்கு சினிஃபீல்டு வந்திருக்கு. அப்போ சினிஃபீல்டு வந்ததுக்கு சுக்கரதசை ஒரு யோகத்தை கொடுத்துருது. அந்த காலகட்டத்தில் சுக்கரதசை யார், இந்த லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு 2வது அதிபதி சுக்கரன் யார், இந்த லக்கணத்துக்கு 1, 2, 3, 4 கூட சுக்கரன், இந்த 4க்கும் 11 கூட சுக்கரன். இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் எங்கே இருக்குது, 9 இருக்குது, 9 உச்சமாக இருக்குது. பாருங்கள், ஒரு கிரகம் அதோடய லக்கணத்தையும் அது ராசியை வச்சு பண்ண சொன்னால் ஈஸியாக போடுது. அதுக்காக தான் சொல்ல வர்றேன். கடக லக்கணம் 9 சுக்கரன் உச்சம், 10வது அதிபதி யார் அப்படின்னா ராகு செவ்வாய், அதோட ராகு சேர்ந்துச்சு, அந்த ராகுவோட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். 10 ராகு, ராகு வந்து சுக்கரனோட நட்சத்திரம், நடிப்பு பலமாக, நாடகம் ட்ராமா சூப்பராக நடந்துருக்கு. அடுத்தது 1952 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1971 வரைக்குமே வந்து சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய அளவில் யோகத்தை பண்ணியிருக்கு. எத்தனை வயசில், 24 வயசு வரைக்கும் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வெளில வந்திருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன, எதுக்காக இந்த காலகட்டத்தை எடுத்தா அப்படின்னா, இது சுக்கரதசை, 20 வருஷம் சுக்கரதசை நடக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 2வது வீடு. இந்த லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா 1952 1962 வரைக்கும் திரைப்படத்தில் வந்திருக்காங்க. திரைப்படத்தில் வந்த காரணம் என்ன, இந்த லக்கணத்துக்கு அச்சய ராசி, அச்சய லக்கணம் 14 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கடக லக்கணம், அச்சய ராசி அதாவது தசாநாதன், அதாவது இந்த தசா வந்து எங்கேயிருந்து கேது தசை முடிஞ்சு இந்த பூர நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் இந்த 20 வருடங்கள் அந்த இந்த லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா 9வது அதிபதி. அதுவே சிம்ம லக்கணம் வரும்போது இந்த லக்கணத்துக்கு அதிபதி யார், சந்திரன் 2 இருக்குது. அதேமாதிரி இந்த லக்கணத்துக்கு அதிபதி யார், சூரியன் 7 இருக்குது. அப்போ இந்த லக்கணம் வரும்போது அந்த தசாநாதன் யார் அப்படின்னா, பூர நட்சத்திரத்தோட அதிபதி யார், சுக்கரன். இந்த லக்கணத்துக்கு 3க்கும் 10 கூட எங்கே இருக்குது, அட்டமத்தில். அப்பையும் அட்டமத்தில் சுக்கரன் உச்சமாகலாம், யோகத்தை கொடுத்தே தீரும், அதுவும் நல்லா தான் இருந்திருக்கு. 1972 இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, இந்த சுக்கரதசை முடியுது. சுக்கரதசை முடிஞ்ச உடனே என்ன நடக்குது, 1972 அவங்களுக்கு வந்து சிம்ம லக்கணத்தில் நட்சத்திரத்தில் வந்து சூரிய தசை அப்போ தான் ஆரம்பிக்குது. அந்த சூரிய தசையில் செவ்வாய் புத்தியில் இந்த காலகட்டத்தில் கலைமாமணி விருது அவங்களுக்கு வாங்கினாங்க. 1972 1971 சுக்கரதசை முடிஞ்சு போச்சு, அச்சய லக்கணம் சிம்ம லக்கணம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1972 உத்தர நட்சத்திரம் சிம்ம லக்கணம், சிம்ம அச்சய ராசியாகவே வந்திருக்கு. 1972 கலைமாமணி பட்டம் வந்துட்டு 1972 24 வயசு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், 3வது லக்கணம் திருமணத்துக்கான லக்கணம், 3வது பாவகம் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 20 வயசுலேருந்து 30 வயசு வரை திருமணத்துக்கான காலம். அப்போ 24 வயசு வரை இங்கே இருக்கா, இந்த காலகட்டத்தில் இருக்கா. இப்போ இந்த லக்கணத்துக்கு 7வது அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, இந்த லக்கணத்துக்கு 12 இந்த லக்கணத்துக்கு 8 6 அப்போ திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. அடுத்தது
இந்த லக்கணம் என்ன கன்னி லக்கணம், 1972 1982 வரைக்கும் இந்த ஜாதகர் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்த இந்த லக்கணத்துக்கு தசாநாதன் யார் அப்படின்னா சூரிய தசை. இந்த சூரிய தசை யாரே உத்தர நட்சத்திரத்தை இயக்குது. இந்த சூரியன் எங்கே இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. அப்போ திசையும் 6ல இந்த லக்கணம் இருக்குல்ல, அச்சய லக்கணம் இருக்குல்ல, இந்த அச்சய லக்கணத்துக்கு 24-34 வயசு 10 வருஷம் இயக்கக்கூடிய அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் எங்கே இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 அதுவும் தசாநாதனும் 6ல, அச்சய லக்கணத்து அதிபதியும் 6ல. அடுத்தது நட்சத்திர அதிபதி இருக்கும்ல, உத்தர நட்சத்திர அதிபதி யார், விரையாதிபதி. இவர் எங்கே இருக்கார், 6ல இருக்கார். உத்தரம் 2, 3, 4. அடுத்தது அஸ்த நட்சத்திரம் இருக்கா, அதுவும் 12ல. அடுத்து சித்திரை இருக்கா, அதுவும் 12ல. அந்த 72-82 நம்மளோட வாழ்க்கையில் மிக போராட்டத்துக்கான வாழ்க்கையை இந்த ஜாதகர் வாழ்ந்திருக்காங்க. அப்போ நடக்கக்கூடிய தசை 1977 வரைக்கும், 1977 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த சூரிய தசை விரையாதிபதி தசை. 77-87 வரைக்கும் சந்திர தசை இந்த தசையும் 12ல இருக்குது. லக்கணமும் அதேமாரி, ராசியும் அதேமாரி. அடுத்தது 1982 என்ன பண்ணுறாங்க, ஜூன் மாதம் 4ஆம் தேதி கொள்கை பிறப்பிச்சல். கரெக்டாக இந்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அதே சந்திர தசை தான். லக்கணம் வந்து ALP லக்கணம், துலா லக்கணம். 1982-1992 34 வயசுலேருந்து 44 வயசு வரை லக்கணம் வந்து, என்னுடைய லக்கணம் வந்து துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு இந்த அதிபதி, இந்த சுக்கரன் அதிபதி 6ல இருந்தாலும் சுக்கரன் 6, 8, 12 மறையலாம் அப்படின்னு ஒரு கதை கான்செப்ட் இருக்குது. இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து எங்கே இருக்குது, 11ல இருக்குது. அடுத்த ராகு எங்கே இருக்குது, 7ல இருக்குது. ஏன்னா இந்த 9 நட்சத்திரம் பார்த்த ராகு எங்கே இருக்குது, 7ல இருக்குது. அடுத்த குரு எங்கே இருக்குது, 3ல இருக்குது. அப்போ இந்த லக்கணம் வந்து ஒரு அடுத்த ஒரு நல்ல நிலைக்கு வர்றாங்க. 1982 வந்தோடனே அரசியலுக்கு வர்றாங்க. ஒன்று, ஏன்னா அரசியலுக்கு சூரியன் செவ்வாய் சம்மந்தப்படணும். இந்த லக்கணாதிபதி பலமாக இருக்கா, வாரில் இருக்குது. ஆனால் இந்த லக்கணத்துக்கு 3 குடையன் குரு எங்கே இருக்குது, 3ல இருக்குது. அதுவே 7ஆம் வீட்டையும் பார்த்து 11ஆம் வீட்டையும் பார்த்துட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு 5ல இருக்குது. அடுத்தது 11ஆம் அதிபதி 5ல இருக்குது, 7ஆம் அதிபதி 11ல இருக்குது. அப்போ அரசியலுக்கு இந்த துலா லக்கணம் வரும்போது யோகத்தை கொடுத்துடுது. அதேமாரி நம்ம சொல்லுவோம், லக்கணத்தில் ராகு இருந்தால் எதிர்பார்த்து செல்வோம் செழிப்பு வர முடியாதுன்னு. இந்த ஜாதகம் துணாலக்கணமாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையே ராகு இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. எல்லாருடைய ஜாதகத்துலேயும் செவ்வாய் 8ல இருக்குது, செவ்வாய் 6ல இருக்குது. அதாவது எல்லா காலகட்டமும் பிரச்சனை வராது. அதோட காலகட்டங்கள் வரும்போது செவ்வாயாக ராகு கேது வரும்போது 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் மட்டும் ஜாதகரை பாதிக்கும். அதேமாதிரி ராகு கேது இருக்கா, துலாலக்கணம் தான் அவங்க லக்கணம். எத்தனை வயசுலேருந்து, 34 வயசுலேருந்து 44 வயசு வரை துலாலக்கணம். இந்த 10 வருடம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை அடித்தளமே அமைஞ்சிருக்கு, அவருடைய வாழ்க்கை இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் சனி பலமாக இயக்கிருக்கு. 10ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது நீதிபதி அரசாங்க பெரிய அளவில் யோகத்தை கொடுத்தே தீரும். பெரிய ஹையர் போஸ்ட் வந்து சூரியன் செவ்வாய் வந்து அரசியல் தீர்மானிக்கூடிய காரணியாக இருந்தாலும் பின்புலத்தில் வந்து சனி பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் அரசியல் பெரியால வர முடியும். அதை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி 11ல, 9ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியும் 5ல இருக்குது. மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். சரி, இந்த துலா லக்கணம் வரும்போது 1982 கொள்கை பரப்பு சில அரசியலில் உள்ளார வந்துட்டாங்க. அப்போ நடக்கக்கூடிய தசை வந்து இந்த லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி தசை 11ல இருக்குது. அந்த சந்திர தசையில் சனிபுத்தியில் இங்கே 1987 வரைக்கும் சந்திர தசையில் சனிபுத்தி யோகத்தை கொடுக்கும். யோகத்தை கொடுத்தே தீருது, ஏன்னா 11ல இருக்கக்கூடிய சந்திரன் அது பாதகாதிபதி வீடாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்குது இந்த காலகட்டத்தில். அடுத்தது 1984 மார்ச் மாதம் 24ஆம் தேதி அப்போ சந்திர திசையில் புதன் புத்தி, சந்திர திசையில் 11ஆம் வீடு சந்திரன், 5ஆம் வீடு புதன் புத்தி. இவங்களை வந்து சூரியன் புதன் சந்திரன் செவ்வாய் மத்திய இதில் வந்து எம்பி இருக்கிறாங்க 1984. அப்போ லக்கணம் வந்து லக்கணம் துலா லக்கணத்தை இயக்குது. அடுத்தது 1991 இந்த லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். அன்னைக்கு தசை வந்து இந்த லக்கணத்தை வந்து 1987 முடிஞ்சு போச்சு சந்திர தசை. அதுக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் தசை. செவ்வாய் தசை எப்பயுமே நிர்வாகம் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய வந்து ஒரு புகழ் அடையணும் அப்படின்னா சூரியன் செவ்வாய் சம்மந்தப்படாமல் அடையாது. சூரியன் செவ்வாய் சம்மந்தப்படும்போது ஏன் அடையாது அடையும் அப்படின்னா அவர்கள் தான் ரெண்டு பேர் ஒரு நிர்வாகமும் ஆளுமையும் சேர்ந்து எடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா
சார் 24 34 வயசு வரையும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு கேட்கலாம்ல. ஏன்னா 24 வயசு வரையும் நடக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லியாச்சு. 34 வயசு வரையும் நடக்கலை அப்படின்னா ஏழுக்குடைய சுக்கரன் பலமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த லக்கணாதிபதி யார் அப்படின்னா இந்த 7-12 புதன் போய் மறைஞ்சிடுவார். அந்த 10 வருஷமும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, அடுத்தது இந்த லக்கணத்துக்கு 7 லக்கணத்துக்குடையவன் 6, 7 செவ்வாய் பார்த்தீங்கன்னா 11. செவ்வாய்க்கு சுக்கரனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த யோகமாக இருக்காது. அதோட்டும் அந்த காலகட்டத்திலையும் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ளார வந்தோடனே அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நம்ம ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுவோம், 7 தனிச்ச கூறு இருக்குது, கல்யாணத்தை பண்ணலை அப்படிங்கிறோம். ஆனால் ஏன் நடக்கலை அப்படிங்கிறது இங்கே தான் புரியும். இதுவே நான் வந்து இந்த ஜாதகத்தையே வந்து ஒரு 3 மணி நேரமும் 6 மணி நேரமும் கிளாஸ் எடுக்கும்போது ஏன் நடக்கலைங்கிறது, ஒவ்வொரு நட்சத்திர பாதம் 108 நட்சத்திர பாதங்கள் ஏன் நடக்க விடலை, அதுக்கான காரணம் என்ன, காரியம் என்ன, அது ஒரு கோச்சாரகிரகங்கள் ஏன் வந்து தடைபட்டுச்சு, அரசியலில் வந்ததா, இல்லை அடுத்தது வந்து சினிமா துறையில் வந்ததா, இல்லை படிப்பு சரி நடிப்பு துறைக்காக அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து மாற்றிக்கிட்டாங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. பேர்ப்புகழ் அடையணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பேர்ப்புகழ் வரணும் அப்படின்னா குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் பாதிக்கப்படும். பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள் ஒரு நல்ல நிலை அடையணுமா அப்படின்னா அந்த பக்கம் பொருளாதாரத்தை காலி பண்ணிடும். ஓகே, இப்போ லக்கணம் வந்து துலா லக்கணம். 1991 ஜூலை 24 செவ்வாய் திசையில் புதன் புத்தி, செவ்வாய் திசையில் புதன் புத்தி. இந்த லக்கணம் வந்து துலா லக்கணம். லக்கணத்தில் ராகு எது இருக்குது, குரு 3 இருக்குது, விசாக நட்சத்திரம் 3வது பாதம் 9வது வீட்டை இண்டிகேட் பண்ணும். 3, 7, 9, 11 சம்மந்தப்பட்டு இந்த ஜாதகர் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்கு. அதுதான் வாழ்க்கையோட அடித்தளம். அடுத்தது 91 ஸ்டார்ட் ஆகிட்டு, அடுத்தது 91 டிசம்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முனைவர் பட்டம், அதுவும் 11வது வீடு சம்மந்தப்படுது. இப்போ செவ்வாய் புதன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஜாதகருக்கு மிகப்பெரிய, ஏன்னா 2வது அதிபதி செவ்வாய் வந்துச்சுன்னா படிப்பில்லாத பட்டம் அப்படின்னு வந்துடுது. அடுத்தது வந்து 1992 பிப்ரவரி 18 செவ்வாய் திசையில் கேது புத்தி. இந்த செவ்வாய் திசையில் கேது புத்தியில் வரும்போது இவங்களுக்கு வந்து மகாமகம் குலத்தில் வந்து விபத்து ஏற்படுத்தப்படுது. அடுத்தது 1996 ஜூன் 14 அப்போ இந்த லக்கணம் முடியுது. துலா லக்கணம் முடிஞ்சு எப்போ 1996 வரும்போது என்னென்னா 94 இந்த ஜாதகருக்கு வந்து செவ்வாய் திசை முடிஞ்சிச்சு. அடுத்தது 94 முடிஞ்ச உடனேயே விருச்சிக லக்கணம், லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய், 10 செவ்வாய் பலமாக இருக்குது. இந்த லக்கணத்துக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் அந்த காலகட்டத்தில், என்ன அப்படின்னா அனுச நட்சத்திரம் 3வது பாதம் கரெக்டாக என்ன பண்ணுது, ஜூன் 14 சொத்து குவிப்பு வழக்கு. ராகு தசை ஆரம்பிக்குது, கரெக்டாக 94 முடியுது, 96 பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ராகு தசையில் ராகு புத்தி பலமாக வேலை செய்யுது. 6வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமான கொடுக்காது. ஒரு ஆய்வு பண்ணும்போது ஏன் இந்த லக்கணத்துக்கு 6வது வீடு வந்து ராகு வந்து வேலை செய்யலை, 6வது வீடு ஏன் இவங்களுக்கு கடன் வம்பு வழக்கு நோய்களை கொடுத்துச்சு, ஏன்னா 6ல இருக்கக்கூடிய ராகு தசை, இந்த லக்கணத்துக்கு 6ல இருக்கக்கூடிய ராகு தசை யோகத்தை செஞ்சுருக்கணும்ல, ஏன் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கலை. ஜூன் 14 1996 கரெக்டாக 92 முடியுது, கரெக்டாக 94 முடியுது. அடுத்து 94 92 ராகு தசை வந்து பலமாக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு, அடுத்து 96 வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து அனுச நட்சத்திரம் 3வது பாதம் இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 12வது வீடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எதிர்பார்த்த யோகம் இல்லை, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது, விரயம் ஆகிடுது, அதுவே வந்து எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கல. அடுத்தது 1996 டிசம்பர் 1 ராகு தசையில் ராகு புத்தியில் முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணுறாங்க. அதே மாதிரி 2000 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகு தசையில் சனி புத்தி, ராகு தசை 6வது இப்போ 9வது சனி புத்தி நடக்குது. ஆட்டோமேட்டிக்காக ராகு 6, 9 சம்மந்தப்படுறத விட்டு தண்டனை அறிவிக்கிறாங்க. அப்போ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 8-11 கூடிய நட்சத்திரம், அச்சய லக்கணத்துக்கு 8-11 கூடிய நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். ஏன் இந்த லக்கணத்துக்கு லக்கணாதிபதியும் 6வது அதிபதியும் யார், ஜாதகரே பிரச்சனைக்கு உள்ளாகிறாரு. அவர் எங்கே இருக்காரு, 10வது வீட்டில் கர்மா வழிக்கிறாரு, கர்மாவை கழிக்கிறாரு. இந்த செவ்வாய் தன்னுடைய புதனை பார்த்ததுட்டு இந்த புதனோட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் வரக்கூடிய 4 2000 வந்து அவர் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தண்டனை வழங்குறாங்க. ராகு தசையில் சனி புத்தியில் அதுவும் பிரச்சனை வருது. 2011 மறுபடியும் வந்து அவங்க வந்து ஏன்னா மிக முக்கியமாக வந்து என்ன பெரிய முக்கியமான இன்சிடென்ட் வந்து 2011 உத்தராட நட்சத்திரம் லக்கணம் வந்து தனுசு லக்கணம் மாறுது. தனுசு லக்கணம் மாறும்போது ராகு வந்து 6 இல்லாமல் 5 போடுறாரு. அதே ராகு தசையில் சந்திர புத்தியில் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி சந்திரன் 9 இருக்குது. ராகு தச சந்திர புத்தி இந்த காலகட்டத்தில் 2011 சிஎம் ஆக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2011 சிஎம் அப்படி கன்னியூவாக வர்றாங்க. அதுலேயே ஆரம்பித்து இந்த லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா உத்தராட நட்சத்திரம் 9 இருக்குது, 3, 7, 11 சம்மந்தப்படுதா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஜாதகத்துக்கு பலமாக சம்மந்தப்படுது. ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்தை வந்து 3, 7 சம்மந்தப்படுது. இந்த காலகட்டத்தில் ராகு தசையில் சந்திர புத்தி பலமாக வேலை செய்யுது.
இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து தனுசு லக்னத்தை 64 வயசு வரையும் பலமாக விளைஞ்சிருக்கு. லக்னாதிபதி லக்னத்தில் இருக்குது, கேது மட்டும் 12 இருக்குது. அடுத்து போராட நட்சத்திரம் 4 உச்சமாக இருக்குது, உத்தராடம் வந்து 3 சூரியன் புதனோடு சேர்ந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2012 வரைக்கும் தனுசு லக்கணம், 2002 2012 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ராகு தசை 5 ராகு, 5 ராகுங்கிறது மனம் சித்தப்பிரமி மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போராட்டம் இருக்கும், அது வேறு விஷயம். அடுத்து 2012 2022 வரைக்கும், அதாவது மகர லக்கணம், இந்த லக்கணத்துக்கு அதாவது ஜென்ம லக்கணத்துக்கு இது எத்தனாவது லக்கணம் அப்படின்னா 8 லக்கணம் வரும்போது ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய இந்த லக்கணத்துக்கு அட்டமாதிபதி யார், சூரியன் வந்து 2 இருக்குது, அதோட சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கு, ஏன்னா 6 அதிபதியோடு சேர்ந்திருக்கு, 9 அதிபதியோடு சேர்ந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கே இந்த லக்கணத்துக்கு சனி பலமாக இருக்கான்னு பார்வையில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு சந்திரன் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் கரெக்டாக லக்கணத்துக்கு அட்டமத்தில் சந்திரன் சபை சம்மந்தப்படும்போது கரெக்டாக திருவோண நட்சத்திரம் 1 பாதம் வரும்போது கண்டிப்பாக இங்கே வந்து இறப்பு நடந்திருக்கு. திருவோண நட்சத்திரம் 1 பாதம் 2016 செப்டம்பர் மாதம் 22 நோயால் பாதிக்கப்படுறாங்க, குருதசையில் சனி புத்தியில். அடுத்தது குருதசை குரு புத்தி குருவோட சம்மந்தப்படும் போது ஆட்டோமேட்டிக் குருதசங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே 2012 குருதசை ஆரம்பிச்சிச்சு. குருதசை ஆரம்பிக்கும் போது இந்த லக்கணத்துக்கு 12 வீடு குருதசை ஏற்படுவார். 3-12 கூடிய குரு யோகத்தை கொடுக்குமா, யோகத்தை கொடுக்காது. இந்த குருதசை சனி பற்றினா குருவுக்கும் சனிக்கும் சஷ்டாஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 2012 செப்டம்பர் மாதம் லக்கணம் வந்து திருவோண நட்சத்திரம் 1 பாதம், திருவோண நட்சத்திரம்ங்கிறது அட்டமாதிபதி நட்சத்திரமாக வரும். அதே மாதிரி 7 குடையன் வந்து 2-7 பாதகத்தை பண்ணுவாங்க. அதேமாரி சந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டமத்தில் செவ்வாயோடு சேரும்போது யோகத்தை கொடுக்கல. அதை விட்டு டிசம்பர் மாதம் 5 2016 குருதசை சனி புத்தி குருவோட அந்தரத்தில் இந்த ஜாதகர் வந்து நிலையடைகிறாங்க, திருவோண நட்சத்திரம் 1 பாதத்தில் திருவன் நிலையடைகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஜாதகம் சொல்லுது. இதில் கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது இந்த சனி பகவான் கோச்சார கிரகங்கள் எப்பப்பெல்லாம் சீயமாக வந்திருக்காங்க அப்படின்னா மகரத்தில் சனி வரும்போதோ கடகத்தில் சனி வரும்போதோ, அதேமாரி இந்த ஜாதகம் வந்து கண்ணில் சனி வரும்போது இந்த ஜாதகர் சிஎம் போஸ்ட் வந்திருக்காங்க, அதாவது கோச்சார கிரகங்களை வர்றாங்க. அதை விட்டு கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் 2020-21 இந்த காலகட்டத்தில் மகரத்தில் இருக்கக்கூடிய சனி, இந்த காலத்தில் உத்திராடத்தில் இருக்குது சனி, உத்திராடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கும் இந்த சனி பகவான். முன்னாடி இருந்தப்போ எப்படின்னா சிஎம் போஸ்ட் வரும்போது திருவோண நட்சத்திரத்தில் அந்த சனி பகவான் இருந்துச்சு, அவங்களை சிஎம் ஆக்கணுச்சு. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிஎம் 1991 வந்து அந்த காலகட்டத்தில் உருவாக்கணுச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் உருவாக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான ஒரு விஷயமா இருக்குது. இது எப்படி நடக்க போகுது, இதுக்கு என்னென்னா இந்த ஜாதகத்துக்கும் கலைஞரோட ஜாதகத்துக்கும் உள்ள நிலைகளை பார்த்துட்டு திமுகவோட ஜாதகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஜாதகத்தையும் ஒப்பீடு பண்ணும்போது 2021 ஒரு நிலை எப்படி இருக்குது. நான் ஏன் இதை நம்ம ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னா அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறை பகுப்பாய்வுங்கிறது என்ன அப்படின்னா அந்த லக்கணத்தையும் ராசியும் ஒரே நேரத்தில் ஒரே டைமென்ஷனில் நம்ம வந்து இப்படியே நகர்த்திக்கிட்டே வரும்போது, இப்போ சந்திரதசை வரும்போது இந்த லக்கணத்துக்கு வந்து சந்திரதசை பார்த்திங்கன்னா 12 அதிபதி தசை அப்படிடும், ஆனால் வந்து இந்த சந்திரன் 11 நிற்குது. அடுத்த செவ்வாய் பார்த்திங்கன்னா 11 நிற்குது, செவ்வாய் சித்திர நட்சத்திரம் 1-2 சித்திர நட்சத்திரம் 3-4. அடுத்த ராகு தசை பார்த்திங்கன்னா லக்கணத்திலே வந்து இந்த ராகு தசை வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1994 வந்து விரையாதிபதி ராகு தசை 6 இருக்குது, ஆட்டோமேட்டிக் பிரச்சனை ஏற்படுத்துது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராகுதசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சனி தசை இந்த லக்கணத்துக்கு குருதசை, இந்த லக்கணத்துக்கு குருதசை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லக்கணத்துக்கு விரையாதிபதி தசை நம்ம நினைப்போம். அந்த லக்கணத்துக்கு ஆனால் வந்து விசாக நட்சத்திரத்தை இயக்கியிருக்கு. விசாக நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா விசாகம் 1-2-3 அந்த 1-2-3 வந்து இந்த லக்கணத்துக்கு 10 வீடு, அதேமாரி விரைய 10 வீடு கர்மத்தை பண்ணியிருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு பண்ண முடியும். நட்சத்திரங்களையும் நகர்த்தணும், ராசியை நகர்த்தணும், அதுதான் நம்மளுடைய ஜாதக ஆய்வு. இந்த நட்சத்திரங்கள் நகர்த்தும் போது இந்த சந்திரனை வந்து என்ன நட்சத்திரம், மக நட்சத்திரம், அடுத்தது பூர நட்சத்திரம், அடுத்த உத்தர நட்சத்திரம், அடுத்த அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தோட குருதோசையோட இந்த ஜாதகர் முடிச்சுட்டாங்க. ஆரம்பிக்கும்போது கேதில் ஆரம்பிச்சிருக்காங்க, முடிக்கும்போது குருவில் முடிச்சிருக்காங்க. இந்த ஜாதகத்தை மிதன லக்கணத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க, முடித்தது வந்து மகர லக்னத்தை முடிச்சிருக்காங்க. முடிக்கக்கூடிய லக்கணம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் 1 பாதத்தில் ஒரு ஜாதகர் மறுபடியும் பிறப்பாங்க, அதுவும் ஒரு பெண் குழந்தையாக பிறப்பாங்க, ஒரு ஆண் குழந்தையாக பிறப்பாங்க. அந்த அமைப்பு இந்த ஜாதகத்தோடு ஒப்பீடு பண்ணும்போது இந்த ஆத்மாக்கள் அந்த ஆத்மாக்களோடு சேர்றது அதிக வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய இது வந்து இந்த ஜாதகம் இப்போ வந்து இந்த ஜாதகத்தை இப்போ பதிவு பண்ணிட்டோம். இதோட முன்ஜென்ம ஜாதகம்னு ஒரு ஜாதகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஜாதகம் எப்படி இருந்திருக்கும், அது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா இந்த திருவாதிரையில் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், திருவாதிரையிலேருந்து நமக்கு லைஃப் வந்து எப்படி மாறியிருக்கும்
அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த அச்ச இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இப்படி தான் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா, ஒரு ஜோதிடராக இருந்து இல்லை இது ஒரு ஜோதிடருக்கு நீங்கள் காமிக்கும்போது இந்த லக்கணம் இப்படி மாறுது, இந்த ராசி இப்படி மாறுது, இதற்கு நீங்கள் தசாபத்தி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் நான் உதாரணமாக ராகுதசை ஆறுலேருந்து ராகுதசை, ஆனால் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம், லக்கணம் வந்து ஏஎல்பி லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா 44 54 வயசு வரையும் லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம், தசை ராகுதசை ஆறுலேருந்து வரக்கூடிய தசை. ஆனால் நட்சத்திர புள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு வந்து சுவாதி நட்சத்திரம் 12 இருக்கிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு விரயத்தை கொடுத்துருக்கு, அதுதான் போராட்டத்தை கொடுத்துருக்கு, அதுதான் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு, அதுதான் வந்து அதிதமான பாதிப்பு கொடுத்துருக்கு. அந்தமாரி ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். கண்டிப்பாக வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாய்ப்பை தருமா, இல்லை காலம் கடந்து அந்த வாய்ப்பு கொடுக்குமா, இல்லது 2021 முடிந்து 2022 அது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்லது ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.